அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5362 டாஸ்மாக் கடைகளையும் அதேபோன்று 19 மதுபான ஆலைகளையும் மூடிட வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மது இல்லாத தமிழகத்தை படைக்க வேண்டும் என்று தொடர்ந்து இதை ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுத்து வருகிறோம். கடந்த 2 வருடத்தில் தமிழகத்தில் மது விற்பனை என்பது 6 பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலைமை உருவான பிறகு மே மாதம் 10 தமிழக ஆளுநர் அவர்களை சந்தித்து டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய 1000 கோடி ஊழல் குறித்தும் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இன்றைய ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் மனு அளித்தோம். அதனுடைய விளைவாக தமிழகத்தில் சட்டவிரோதமாக நடைபெற்று வந்த 5000 மேற்பட்ட பார்கள் மூடப்பட்டன. டாஸ்மாக்கினுடைய சில்லறை கடைகள் 5362. அதனுடைய அருகாமையில் மது அருந்துவதற்காக பார் என்ற பெயரில் மதுக்கூடங்கள். அந்த மதுக்கூடங்களில் தின்பண்டங்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படலாம், மது அருந்தலாம், அங்கு மது விற்பனை செய்யக்கூடாது. ஆனால் இந்த விதிமுறைகளுக்கு மாறாக 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 30 சட்டவிரோதமாக இந்த 5362 பார்களிலும் விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல சந்துகள், பொந்துகள், தாப்பாக்கள், உணவகங்கள், பெட்டிக்கடைகள், மளிகை கடைகள் வரையிலும் விற்பனை செய்யக்கூடிய நிலைமைகள் உருவாகி வந்தன. லட்சக்கணக்கான இளைஞர்கள் மதுபானங்களுக்கு அடிமையாகி உடல்நலத்தை இழந்தார்கள், எண்ணற்றோர் உயிரிழந்தார்கள். மது விற்பனை செய்து வந்த ஊழியர்கள் கூட 6000 பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். இனிமேலும் பொறுத்து கொண்டு இருந்தால் தமிழகத்தில் இளைஞர்களே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு அவலநிலை உருவான பிறகு டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூடிட வேண்டும் என்று மக்கள் இயக்கமாக கடந்த 4 காலமாக தீவிரமாக மக்கள் மத்தியிலே இதை முன்னெடுத்து செல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்றைய தினம், அதாவது ஆகஸ்ட் 10 மதுபான மது விலக்கு மற்றும் ஆயத்திருவைத்துறை கமிஷனர் ரத்னா அவர்களுடைய பெயரில் ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. உணவகங்கள், தாபா போன்ற கடைகளில் உரிமம் பெறாமல் மது விற்றால் கடும் நடவடிக்கை. மது விலக்கு கமிஷனர் எச்சரிக்கை. இதாங்க அறிக்கை. உணவகங்களில் தாப்பா போன்ற சிறு கடைகளில் அல்லது பெட்டிக்கடையில் அல்லது சந்துக்குள்ள பொந்துக்குள்ள தென்னந்தோப்பில் சைக்கிளில் அல்லது ஒட்டுமொத்தமாக வாங்கி வந்து வீட்டில் மது விற்றால் இது சட்டவிரோதம். இப்படி விற்பனை செய்யக்கூடியவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, உணவகங்கள், தாப்பா போன்ற கடைகளில் உரிமம் பெறாமல் மது விற்றால் கடும் நடவடிக்கை.
அப்போ இருவரிலும் சட்டவிரோதமாக விற்று வந்ததுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை, அது குற்றமல்ல. நீ இப்பொழுது அனுமதி வாங்கிட்டு வித்துக்கோ அப்படின்னு சொன்னால் இதனுடைய பொருள் என்ன? கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு 500 கடைகளை மூடிட்டு நாங்கள் வந்து ஏதோ அவர்கள் வந்து மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கை போல நீங்கள் வந்து அறிக்கை கொடுத்தாங்களே, 500 கடையை பெயரளவுக்கு மூடிட்டு இப்போ தமிழ்நாட்டில் கூடிய 100,000 மேற்பட்ட கிராமங்களில், 20 மேற்பட்ட மாநகரங்களில், 250 மேற்பட்ட நகராட்சிகள் பேரூராட்சிகளில் சந்து உந்தெல்லாம் வந்து விற்பனை செய்வதற்கு உண்டான திட்டமா? 500 கடையை மூடிட்டு 50,000 இடங்களில் புதிதாக விற்பனைக்கு உண்டான திட்டமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. ஒரு நல்ல அரசாக இருந்தா, நாணயமான அரசாக இருந்தா, இவங்க 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த அரசு என்ன செய்யணும்? நாங்கள் சட்டவிரோதமான விற்பனையை அனுமதிக்க மாட்டோம், ஏற்கனவே மதுபானங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டோம், திறந்துட்டோம், இந்த வருஷம் இந்த இப்போ வந்து 500 கடை மூடிக்கிறோம், ஆகஸ்டில் வந்து ஒரு 1,000-2,000 கடையை மூடுவோம், அக்டோபரில் வந்து மீதி கடையை மூடிடுவோம், ஜனவரிக்கு உள்ளாக வந்து எல்லா கடையும் மூடுன்னு சொன்னால் அது நேர்மையான அரசாக கருத முடியும். ஆனால் இப்பொழுது வந்து 500 கடையை மூடிட்டு 50,000 கடையை புதுசாக திறக்கிறதுக்கு உண்டான திட்டம் ஆகத்தான் இதை கருத வேண்டியிருக்கிறதே தவிர, இந்த அறிக்கை வந்து சட்டவிரோத விற்பனையை தடை செய்யக்கூடியதல்ல. சட்டவிரோதமாக ஒன்று, நீ அப்படி கடை நடத்தினா அனுமதி வாங்கிட்டு நடத்திக்கோ, இல்லைன்னா அனுமதி இல்லாமல் நடத்தினால் அவர்கள் எங்களுக்கு அவர் ஆட்சியாளர்களுக்கு வந்து ஆளுங்கட்சியினருக்கு வந்து கப்பம் கட்டிக்கோ அப்படிங்கிற ரெண்டு செய்தி தான் இது மூலமாக பார்க்க முடிகிறது. இது நல்லதல்ல. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து போடுறதாக நீங்கள் வாக்குறுதி கொடுத்துக்கிறீங்க. இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் இடம் விதவியர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருதுன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. இப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து மதுவால் ஏற்படக்கூடிய தீங்குகள் கொடுத்து மக்கள் இயக்கத்தை துவங்கிய பிறகு பல இளைஞர்கள் இப்பொழுது திருந்தி வருகிறார்கள். ஆனால் அவர்களையும் திருந்த விடாமல் இப்பொழுது வந்து தாபாவில் விற்க சொல்லிட்டு ஓட்டல் எல்லா ஓட்டல்லையும் வந்து மதுவை கொடுத்துட்டு நீங்கள் தென்னந்தோப்புக்குள்ளே மது விற்கிறதுக்கும் பர்மிஷன், பனை மரத்துக்கடி மது விற்கிறதுக்கும் பர்மிஷன், பெட்டி கடையில் விற்கிறதுக்கு, மளிகைக்கடையில் விற்கிறதுக்கு, அதே மாதிரி ரோட்டோரம் விற்கிறதுக்கு, செட்டு போட்டு விற்கிறதுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா தமிழக இளைஞர்களுடைய நிலைமை என்னாகும்? இது வந்து ஆபத்தான அறிக்கை. இந்த அறிக்கை உடனடியாக வந்து இந்த மதுவிலக்கு ஆயத்தருவை செயலாளர்கள் வந்து அதை திரும்ப பெறணும், இல்லைன்னா கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த செந்தில் பாலாஜி போன பிறகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து 2-3 அறிக்கை கொடுத்தார். அது எல்லாம் கடுமையாக விமர்சனம் செஞ்ச பிறகு இப்பொழுது வந்து அவர் நேரடியாக வராமல் இப்பொழுது வந்து அதிகாரியை விட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா அறிக்கை கொடுத்துட்டு நேரடியாக வந்து சந்திச்சா தானே பிரச்சனை வருது, அதனால் அறிக்கையோடு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இதையும் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது கடந்த காலங்களுக்கு விட இப்பொழுது வந்து மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் மதுவுக்கு எதிரான விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது. இப்படிப்பட்ட வேளையில் நீங்கள் வந்து இதுபோன்று வந்து மது விற்பனையை வந்து அதிகரிப்பதற்கு, விரிவுபடுத்துவதற்கு, அதனுடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்குண்டான எந்த நடவடிக்கையும் புதிய தமிழகம் கட்சி ஏற்றுக்கொள்ளாது, தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நடுநர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே சந்து பொந்துகளில் விற்பதற்கும், தாபால விற்கிறதுக்கும், உணவகத்தில் பெட்டிக்கடையில் அனுமதி பெற்று விற்பதுங்கிற விற்பனை செய்வது என்பது வந்து இது தமிழக மக்களுக்கு இந்த அரசு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிக்கு எதிரானது. எனவே அதை நீங்கள் வந்து வாபஸ் வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.